ஏமா, கோழி குஞ்சு பறிச்சிருச்சா? அப்புறம் இறக்கி விட்டு வராம அங்கேயே அரை மணி நேரம் நின்றுக்கிற கொடாப்பு பிடிச்சிட்டே. அது எங்கச்சி காலுக்குள்ள போட்டு போட்டு அமைத்து போடுதா? அப்புறம் இந்த குஞ்சு விட்டு நான் வரக்கா மனசு வரவானுக்கு தீனி திங்குதா தண்ணி குடிக்குதான்னு பாட்டுட்டே இருக்கிறேன். அதெல்லாம் அடி போட்டு படுத்துட்டு இருக்குது காலுக்கடியே. நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவுகள். ஃப்ரிட்ஜ் இருந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சதுனால பறிச்சிருச்சு எல்லாம். வித்தியாசமான கலர் இருக்குத. அது அது பறக்கும் போது அப்படி இருக்குது. நாம என்ன பண்றது? ஏய், இறந்த போச்சா இருக்குது உயிரோட? முன்னாடி எல்லாம் அந்த லாந்தர் லைட்டு பேட்டரி வச்சுட்டு போய் நைட் நேரம் பாக்குறது நாங்க. அது என்ன ஒரு சாங்கி மாட்டோம் போய் லைட்டு புடிச்சிட்டு போய் பாப்போம். ஒரு கூடை வச்சு அப்பெல்லாம் ஜாமானமே அதிகமா இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கு, நீட்டா இருக்கு. அதனால உள்ளயே வச்சிருவோம், ஒரு மூலையில போய் பாப்போம். இப்ப எல்லாம் அப்படியா? காத்து வரத்துல கப்புன்னு காக்காய் சுத்திட்டே இருக்குது. ஒண்ணு கூட வெளியே வரவே இல்ல. போங்க அசையாம பயத்துல அங்க பாருங்க, தலை துளி கூட அசைக்கல, கீழே தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி கூட இல்ல. அதை பாரு, அங்க வர நான் வீடியோ எடுக்க, நம்ம அதை பாரு, அங்க பாருங்க, முறைச்சு பாக்குற மாதிரி வாக்குறது பாருங்க. இவ்வளவு பாரு, என்னமோ குடுக்கறியாமா சாப்பிடறதுக்கு. அங்க பாரு, இதைத்தான் இதைத்தான் நாகர்கருக்கலான்ட்டு இருந்தோம். ஆனா அடுத்த வாரம் தான் முடிய மாட்டேது. ஒரு புறா மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரே புறா தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவுகள் என்னமா? அட, அது மோடிச்சு அந்த புறா அங்க ஓடிச்சு. ஒரு புறா மிஸ் ஆயிருச்சு. ஏமா, இப்ப எங்கம்மா ஆடு மேய்க்கிறதுக்கு கிளம்பியாச்சு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 3:30 நினைக்கிறேன். சுகாஷ், நீ போய் ஆடு மேய். சுகாஷ், இது ஒன்னே ஒண்ணுதான் கலர் சேஞ்சு, ஒருத்தி தான் கலர் சேஞ்ச். இந்த 2-3 வருஷமா இந்த 2-3 வருஷமாவே தொடர்ந்து ஒயிட் கலர்லயே தான் இருந்துச்சு ஆட்டுக்குட்டி. ஏமா, இது லைட்டா சேஞ்ச். கொம்பு வர இப்பவே அட சாமி, இப்பவே வர கொம்பு. போங்க, ஏய் ஏய், வெளிய வச்சு. மழை வர மாதிரி தான் இருக்குது, பக்கத்துலயும் மேய்ச்சிக்காத நல்லது. மாட்டை கொண்டு போய் கட்டிட்டியா? மாடு மேய்க்கும் நேரம். ஓடு ஓடு.